ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜேவை விளாக்ஸ் தமிழ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டலை விடவே ரொம்ப அசத்தலான டேஸ்ட்டில், ரொம்ப கிறிஸ்பி மொறு மொறுன்னு டேஸ்டியாக மைசூர் மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சைடஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை லேசாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு மூணு பல் பூண்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வந்தால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா வேர்க்கடலை, அதனுடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்போதும் போல் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சைடிஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நடுவில் வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக திருவன இஞ்சி, ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு எந்த ஸ்பைஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் க்ரீன் சில்லி ஒரு ஃபோர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சமாக, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் ஃபுல்லாக ரொம்ப வதங்கணும்னு இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இது கூட நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கு தேவையான கார சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன், பத்து பல் அளவுக்கு பூண்டு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தனியா அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி, சின்ன துண்டு வெல்லம், சட்னிக்கு தேவையான உப்பு, தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடியாகிடுச்சு. இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட வேணால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு எந்த தாளிப்பும் தேவையில்லை. இப்படியே வெறுமனே நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணி இப்படியே ஏதாவது இட்லி தோசை கூட சைடிஸாக யூஸ் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், இதையும் ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நமக்கு சூப்பராக ஒரு ரெண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தோசை ஊற்றிடலாம் வாங்க. தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அடுத்ததாக ஒரு அரைக்கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மொறுமொறுன்னு எடுக்க வரும். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தோசைக்கு கண்டிப்பாக பட்டர் தான் ஆட் பண்ணணும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெட் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தோசையை நல்லா தேய்ச்சி விடணும், அப்போ தான் ரொம்ப மொறுமொறுன்னு ஆகும். இப்போ ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பட்டர் மேலால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடியாகிடுச்சு. சைட் டிஷ்ஷே இல்லாமல் இதை சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.